அக்கா அப்போ அள்ளிட்ட போ, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட டேஸ்ட் இல்ல. இந்த குசுமு தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தினம் பத்து தடவை சாப்பிடுவாரு. ரோடோரமா 50 பைசாவுக்கு இட்லி எங்க விக்கிறது அலையுது நாயே. ஏதோ ஆட்டா ஆப்பம் கொடுத்தா திருட்டு போக வேண்டியதானே. ஏன்டா இந்த புழுகு புழுகுற சார் சார் முதல்ல அடிக்கிறது குளத்துல. பெரிய மாவீர் அலெக்சாண்டர் இவர் நெஞ்சில் தான் அடிக்கணும். பாடுவா இப்ப நெஞ்சில் அடிச்சிருக்க, ஆறு தெரத்துல அடி விடுவோம், ஓடி போயிரு. அடே அட விடுப்பா, படாத இடத்துல பட்டு போகுது. இந்த நாய்க்கு படாத இடம் எங்க இருக்கு? அப்படிதான் பண்ணிட்டு போட்டுமே. இவெல்லாம் இருக்கு பாருங்க, அவன் எங்க உட்கார்ந்து நீங்களே பாருங்க. ஏ எந்திரா போட, அங்க போய் உட்கார்றா. என்ன இட்லியா? அதான் இங்க கொஞ்சம் கால சட்னி போடுங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டு போறீங்க? எல்லாம் இந்த நாயால வா. அட எதுக்கண்ணே அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? காசு சேராது, அது பரிகாரமே இல்லையா? இருக்கு சொல்றேன், நீ முதல்ல ரிக்ஷாவில் ஏறி உட்கார கூடாது. ஏன் ரிக்ஷாவில் நான் ஏற கூடாதா? நான் சொல்லலப்பா, நேரம் சொல்லுது. காலையில போனி பண்றவன் ராசியானவனா இருக்கணும். அதை எப்படியா கண்டுபிடிக்கிறது? அண்ணே ரிக்ஷா வருமானு யாரு முதல்ல கூப்பிடறானோ அவன் தான் ராசியானவன். அவனை முதல் போனி பண்ணிட்டா அன்னைக்கு எக்கச்சக்கமான வருமானம் கூட்டும். வருமானம் வரும்னா நீ சொல்றபடியே செய்யற. மாவன வருமானம் மட்டும் வரல, முதல்ல உன் கிளிய புடிச்சு வெளியே பறக்க விட்டுருவேன், அப்புறம் ஒன்ன புடிச்சு ரெண்டா கிழிச்சு போட்டுருவேன். என்னங்க இது? நாலு நாளா நானும் பாக்குறேன், நீங்க ரிக்ஷாவிலேயே ஏறாம நடந்து சுத்தி சுத்தி வரீங்க. ஏதாவது கோயிலுக்கு வேண்டியதுல கடுப்ப கலப்பாதப்பா. என்னங்கண்ண இந்த வெயில நீங்க காலு கெடுக்க சுத்துறதுல என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? என்னங்கண்ண பஞ்சு முட்டா சாப்பிடுங்க. பஞ்சு முட்டாயா? இதை நீயே தின்னு. என்ன சின்ன எல்லாம் என் நேரம் பா. அந்த ஜோசிக்காரன் சொன்னானு முதல் போனிக்காக அரைஞ்சிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்த அண்ணே ரிக்ஷா வருமானு கூப்பிடறா? கூப்பிடுறவன் ஏ ரிக்ஷா, இந்த ரிக்ஷா, வா ரிக்ஷா, போ ரிக்ஷான்றப்பா. ஹலோ ரிக்ஷா வருமா? ஹலோ ரிக்ஷா ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வருமா? ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஏண்டா போறீங்க? உங்க சைஸுக்கு அங்க பெட்டும் இருக்காது, உங்களுக்கு போடுறதுக்கு அங்க ஊசியும் இருக்காதாடா. நல்ல வெயிட்டான பாட்டி மாட்டிடுச்சு முத போனிய கவனிங்க. அஞ்சு மட்டும் சாப்பிடுறீங்களா? பண்றியா கோயில் வருமா? அது நீ கூப்பிட்டாலும் வராது, நான் கூப்பிட்டாலும் வராது. நம்ம தான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். தம்பி கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன். என்ன பார்த்தா தம்பி மாதிரியா தெரியுது, அண்ணன் மாதிரி தெரியல. எங்க இன்னொருக்கா கூப்பிடுங்க. மிஸ்டர் கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன். அண்ணே இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மிஸ்டர் ரிக்ஷா வருமா? சார் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா? இன்னைக்கு காத்து எந்த பக்கம் அடிக்குது? ஏன் காத்து அடிக்கிற விஷயம் கேக்குற? இல்ல ஈஸியா போய் சேர்ந்துடலாம். இந்த பக்கமா தான் வேகமா அடிக்குது. அப்படியே போ, கபாலீஸ்வரர் கோயில் வந்து சேரும். ரிக்ஷா வருமா? அந்த பிரதருங்கிறது கொஞ்சம் தமிழ்ல சொல்லு. நோ தமிழ், ஐ டாக் இங்கிலீஷ். எங்க டாக்கு? ரிக்ஷா வருமா வராதா? உடனே இவ்வளவு கேளமா பேசிட்டீங்கல்ல, இப்ப ஒரு சவால் விடுறேன். விடுங்க. உங்க ரிக்ஷாவில உட்காந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு உங்களை ஓட்ட வைக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். வேணாண்டா, இப்பவே பேர் அசிங்கமா இருக்கு, இதுல மாத்தி வேற வைக்காத. டிங்குங்கிறது எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? என்ன பேரு? டிங்கு. அப்படியே அதை திருப்பி படி. ஓ டேய், நாறதுக்குள்ள நான் போயிரண்டா. யாருங்க?
கத்தி கத்தி யாருங்க நீங்க ராத்திரி நேரத்துல வந்து பயமுறுத்துறீங்க? எடுக்கிறேங்க, நீங்க கத்தி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. எடுக்கிறேங்க எடுக்கிறேங்க, கத்தி கத்தி பண்ணியடு. போ எங்கயா போகணும்? நேரம் போ. நேரா போனா கிணறு தாங்க இருக்கு. பரவாயில்ல போ. பிரதர், நீயாடா அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்க ரிக்ஷால உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு வருவேன். எங்க பாரம்பரிய யாரவா பாரம்பரிய, நாங்க சொன்னது செய்வோம். உங்க பரம்பரை அருவா பரம்பரைன்னா எங்க பரம்பரை துப்பாக்கி பரம்பரை. எங்கிட்டியா டகால்ட்டி வேலை பண்ற? என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கூட்டிட்டு போய் விடுறான். ஐயோ எனக்கு தெரியாதே. ஓட தெரியல எடுத்துட்டு போயிருப்பா. திருப்பு போ, போடா போ. வா இந்த பக்கம் வா. தீபாவளி துப்பாக்கி. டேய் நான் யார் தெரியுமாடா? நீ அருவாள்னா நான் துப்பாக்கி, நீ மம்பட்டின்னா நான் கடப்பாற, நீ பிக்காஸ்னா நான் லூகாஸ், நீ டக்கால்ட்டின்னா நான் டக்கால்ட்டிக்கு டக்கால்ட்டி. போய் அண்ணனுக்கு ஒரு குவார்டர் பிராண்டி வாங்கிட்டு வா, போடா. ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்ன நல்ல காரியம்? அவருக்கு தவிஷம். இது நல்ல காரியம் ஐயா. 52வது தவிஷம். உனக்கே 50 வயசு ஆகுது, நீ எப்படி 52வது தவிஷம் கொடுக்கற? என் தோப்பனார் இருக்கிற வரைக்கும் அவர் கொடுத்துட்டு இருந்தார், அவர் இறந்த பிறகு நான் கொடுத்துட்டு இருக்கேன். நேக்கு யாரோ உனக்கு நான் கொடுக்கறேன், ஏறி உட்கார். ஏண்டாம் பிய என்ன ரிக்ஷாவில டாப் இல்லையோ? ஓ மண்டைக்கு டாப் இருக்கோ, ஏறி உட்காரியா. கொடுக்க போறது 3 ரூபா. இதுல டாப் இருக்கா, ஏசி இருக்கா, ஃபேன் இருக்கான்னு கேக்குறானுங்க. அட பாவி, காலம் காத்தாலும் கோவிந்தான்னு சொல்லி டயர பஞ்சர் ஆக்கிட்டியா? இறங்கி வைக்கல, இறங்கி வைக்கல. தேவசா அர்ஜென்டா போகணும். அர்ஜென்டாவது ஆண் தெரியாது, ஓட்டு டயர் வச்சுட்டு எப்படியா போறது? ஒன்னோ ரெண்டோ போட்டு தரேன், பஞ்சர் ஒட்டிக்கோ. போச்சுக்காதம்பி, முதல்ல உன் வாய்க்கு பஞ்சர் ஒட்டணும். வாயா பின்னால. அடப்பாவி, நாழி ஆயிண்டே இருக்கு. ஐயோ டிங்க, இந்த லெப்ட் டயருக்கு பஞ்சர் போடுறான். எப்படி பஞ்சர் ஆச்சு? இந்த காலம் காத்தாலும் சாவுக்கிறாக்கி குடிமி வண்டியில ஏறி உட்கார்ந்து கோவிந்தாண்டு பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன இப்படி கிழிஞ்சிருக்கு? கிளியாம என்ன பண்ண? அங்க திரும்பி பாரு, 3 குண்டா புளியோதரை தின்னுட்டு ஏறி உட்கார்ந்து கோவிந்தாண்டா கிளியாதா? என்ன முதலாளி? யாரு இவரு? உனக்கு அசிஸ்டண்டா? நீ அவருக்கு முதலாளியா? இந்த கடைக்கு 2 பேர் தேவதா. ஓட்டுங்கடா. தம்பி என்ன தும்பி, மனசு சுத்தமா இருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும். அப்ப எனக்கு மனசு சுத்தம் இல்லைங்கறியா? அதுக்கு இல்ல என்ன பொதுக்கு இல்ல, வாய முடியா. நீக்கு என்ன தோன்றதுன்னா, நீக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு பெரிய கடப்பாரி கொடுத்து வாய்க்குள்ள விட்டு நோண்டது, வாய முடித்து கவனம் வாயா. சும்மா நோண நோணன்னு பேசிட்டு. ஐயோ அம்மா கோவிந்தா, வாய மூடுறா. வண்டி கொடை சாஞ்சதுக்கு அப்புறம் என்னடா கோவிந்த்? என்ன கனி என்ன தெரியல நல்லா பாரு என்ன தெரியல அக்கா உங்க பங்காளி பரமசுத்தோட மகன் சக்கரனா அடா நம்ம சக்கரம் ஆமா சின்ன வயசுல சினிமால சேரேன் ஊரை விட்டு ஓடி வந்தியே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க ஆப்ப கடைக்கு முன்னால ஆடிட்டு இருக்கேன் ஏக்கா நான் ரிக்ஷா ஓட்டுறக்கா எம்ஜிஆர் மாதிரி ஆகிறேன் சிவாஜி மாதிரி ஆகலான்னு கற்பனை பண்ணிட்டு தான் மெட்ராஸ் வர ஆயிரம் முடிதா அதெல்லாம் விதிக்கா எம்ஜிஆர் நடிச்ச ரிக்ஷா காரை படம் பார்த்தேன் உழைச்ச
அவ்வளவுதான். ஹலோ, என்ன ஆட்ட ஆடுறாக்கா இவா? உனக்கு எப்பவுமே தமாஷ் தாண்டா. பொண்ணை தேடிதான் இந்த ஊருக்கு வந்தோம். நீ கிடைக்கல, ஆப்ப கடை வச்சேன், வயிற்று கழுவுனுமே. வயிற்று கழுவுறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி போறோம், இவ்வளவு பெரிய கடை வேணுமா? என்ன ஆட்டாளு மகளும் ஓடி ஓடி கழுவுறீங்களா? அது இல்லடா, இவ பேர்ல 5 லட்சம் பணம் இருக்கு. இவ்வளவு உனக்கு கட்டி வச்சு அந்த பணத்தையும் உன்கிட்ட கொடுக்கலாம்னா உன்ன தெரியாம மெட்ராஸ்க்கு வந்தோம். 5 லட்சம் வச்சுட்டு ஆப்ப கடை போட்ட? அது இல்லடா, அந்த பணத்தை இவ கல்யாணத்துக்கு தான் எடுக்க முடியும். பிக்சர்ல போட்டுட்டேன். ஐயோ, அதை எடுக்கவே முடியாது. யாருமா இவரு? இவன் தாமா உன்னோட ஒண்ணு விட்ட மாம. இவனை தேடிதான் நம்ம இந்த ஊருக்கு வந்தோம். ஹலோ, அவன்டி அவன்டி. அக்கா, இனிமே நீ இந்த ஆப்ப கடை இட்லி கடையெல்லாம் வைக்காதக்கா. உங்க ரெண்டு பேரும் நான் உழைச்சு காப்பாத்துறக்கா. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு.
முதல்ல வாடகைக்கு ஒரு வீட்டை பாரு, என்ன வயசு பண்ண வச்சிருக்கேன். அப்படி கொஞ்சம் பாரு, இது ஒரு மோசமான ஏரியா, முதல்ல வீடு பாப்போம். அக்கா அக்கா வா தம்பி. என்னக்கா வீடெல்லாம் இப்படி வசதியா இருக்கா? பரவாயில்ல, நல்ல வசதியா இருக்கு. எனக்கு அதே வாயில் ரப்பர் வச்சு சாப்பிட்டு இருக்கா? அதை என்ன கேக்குறேன், ரெண்டு வயசுல ஆரம்பிச்ச பழக்கம் இன்னும் விட மாட்டேங்கிறா. நான் கட்டிக்கு போற பொண்ணு இப்படி எல்லாம் கூடாது. ஏய் ரப்பர் எடு. என்ன தம்பி நீ சும்மா இருக்கா, எடு ரப்பர். என்ன தம்பி ஆட சும்மா இருக்கா, எடு ரப்பர். என்ன ஐயோ அடி பாவி, ஏடி கால கடிச்ச. இப்படிதான் தம்பி, வாயிலிருந்து ரப்பர் எடுத்தா எதையாவது கேப்பா, குடுக்கலன்னா கடிச்சிருவா. அவளா எடுத்தா ஒண்ணும் இல்ல. நல்ல குடும்பம் இது. மாமா எப்படித்தான் இவளை வச்சு சமாளிச்சாரோ? உங்க மாமா என்ன விட்டு ஓடினதே இவளாலதான். ஆமாப்பா, நான் இன்னைக்கு ஆசையா முறுக்கு சுட்டுக்கிட்டு இருந்தேனா, உங்க மாமா அவரோட பல்செட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு தின்னுகிட்டு இருந்தாரா, இவ அங்க இருந்து வந்து அந்த பல்செட்டை கேட்டு அடம் பிடிச்சா, குடுக்கலைன்னு அவர் குடவாளைய பிடிச்சு கடிச்சுக்கிட்டாப்பா. பாவிங்களா, உலகார குடும்பமா இருக்குது. இவளை கட்டிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்? எப்ப கடிப்பாளோ, எந்த நேரத்துல கடிப்பாளோன்னு திக்கு திக்கு வாழ வேண்டியதா இருக்கு. இந்தா வச்சுக்கா, வாழ்க்கை பூரா ரப்பரோட. இந்த தம்பி காஃபி. அந்த காது கடிக்கிற வெள்ளிய. ஹலோ, வீட்டுல யாரும்? ஐயோ காண்டாம இருக்க, கதவு திறந்துட்டு வந்துருச்சு. யார் நீ? நான் ஆப்பிரிக்காவில இருந்து வருது, இந்தியாவோட பாலிடெக்னிக் படிக்க வந்திருக்கோம். வெள்ளியில போர்டு பார்த்தேன். வெளியில நாங்க போர்டு வைக்கலையே, அட்டையில தான் எழுதி வச்சிருக்கோம். அவுட் சைடுல டூ லைட் போர்டு பார்த்தேன். வெளியில எனக்கு வீடு வாடகை வீடு. உன் பேர் என்ன? மல்லாக்கா. உக்கா பேரு குப்பரக்காவா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? என்ன நீ பேசுற, வயிற்ற பார்த்தா தெரியல இந்தியாவுக்கு பிரசவத்துக்கு வந்திருக்கு. இப்ப என்ன நான் தப்பா கேட்டேன் குலிங் குலிங் அழுகிற? எனக்கு மேரேஜ் ஆகி இப்போஸ் நைட் ஸ்டார்ட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் ப்ரோபோட்ட கட்டு மேல உக்காந்துச்சு, நான் விஷயம் ஒன்று கொடுத்தேன், அது ஆஃப் சாப்பிட்டு எனக்கு ஆஃப் கொடுத்தது, நானும் குடிச்சேன். இல்ல முதல் ராத்திரி விஸ்கியா? எஸ் எஸ். அக்கா நம்ம ஊர்ல பாலு, அவங்க ஊர்ல விஸ்கி போல் இருக்கு. திடீர்னு மிலிட்டரி மேல தந்தி வந்துச்சு, ஸ்டார்டிங் முடிக்கலங்க. அன்னைக்கு போன என் ஹஸ்பண்ட் இன்னும் சஸ்பெண்டாவே இருக்கும், ஆனா என் கருப்பு மட்டும் அப்படியே இருக்கும். ஓ கருப்பு உடம்போட ஓட்டுனது அது அப்படியே தான் இருக்கும். நானா உங்க ஊர் சினிமாவிலே வில்லன் கற்பழிக்குமே. ஓ கற்பா? எஸ் அது அப்படியே இருக்கும். அது அப்படியே வச்சிருக்கியா அக்கா? என்ன பொறுமைய பாத்தியா? என் தம்பி இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது, இதையே குடுத்தனே வச்சுக்கலாம், நம்ம பொண்ணுக்கும் துணையா இருக்கும்ல. ஆமாமா, இத பார்த்தா சி, இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது, கற்ப வேற அப்படியே வச்சிருக்காளாமே. இந்தமா இந்த வீட்டுல ஒரு கன்னி பொண்ணு இருக்கு, ஐ மீன் நான் கட்டிக்கு போற பொண்ணு, அதனால இந்த வீட்டை உனக்கு வாடகை கொடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இது யாரு? நான் சொல்ல, நான் கட்டிக்கு போற பொண்ணு, அதான் இது. நைஸ் கேர்ள். நான் ஆப்பிரிக்கா வீட்டுல பார்த்தது இல்ல, பா சொல்லி தரேன் பாருக்கா. நல்ல அழகு அக்கா. ஏய் எங்க வாயில் ரப்பர் கட? அக்கா ரப்பர் வைக்கா. என்ன மாமா இதுக்கு போய் பயந்துகிட்டு, எனக்கு வியாதி எல்லாம் போயிடுச்சு, ரப்பர் வேண்டாம். எப்படி? ஆமா மாப்ள, நேத்துல இருந்து ரப்பர் வேணாங்கிறா. என்னன்னு கேட்டா இந்த மல்லாக்கா பொண்ணோட ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுனா அவ மூக்க பிடிச்சு கடிச்சுட்டா இவ வியாதி எல்லாம் குணமாயிடுச்சு. என்னடா இது, மூக்க கடிச்சா வியாதி எல்லாம் குணமாகுதா? அப்போ மல்லாக்கா மூக்குல ஏதோ மெடிக்கல் ரேஞ்சுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப நான் மல்லாக்கா உடனே பாக்கணுமே. எங்க அவ? ஏதோ இந்த சைக்கிள் கடை வரைக்கும் போறேன்னு போயிருக்கா. எது சைக்கிள் கடையா? இத வந்துட்ட. டேய் என்னடா மூக்குல பிளாஸ்டர், நாய் கடிச்சு பிடிச்சதே. வாடங்க, நான் எப்படா மூக்கு கடிக்கும்? கட்டி பிடிச்சு படுத்துறதுனா லேசா மத்த கொடுத்தா கடிச்சு பிடிச்சு. அடடே, தொப்புள சுத்தி 16 ஊசி போட்டுருப்பாங்களே. நாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாய்க்கு போட்டுட்டு இருக்காங்களா? அப்போ அவ்வளவு விஷம் ஓவாயில் இருக்காங்க. எப்பா உங்ககிட்ட நெருங்கிய பழக கூடாதுப்பா. ஆனா எங்கேயோ ஒண்ணு இடிக்குதே. எங்கேயும் இடிக்கல, கொஞ்சம் பார்த்து போங்க. அக்கா அமுதா மல்லாக்கா எங்க யாரையும் காணோம்? பாத்ரூம்ல இருந்து வரதுக்குள்ள ஏன் கத்துவோ? அங்கேயும் பிளாஸ்டரி இங்கேயும் பிளாஸ்டரி. இந்த வர எங்கடா அந்த நாய் கடிச்ச மூக்க? ஒண்ணுக்கு போட மாட்டீங்களே, என்ன டயர் பஞ்சரா? இல்ல பஞ்சரானா எப்படி ஓட்டுவேன்னு பாக்க வந்தேன். ஓ
मस्ताना प्यार मेरा दीवाना रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना भूल कोई हमसे ना हो जाए रूप तेरा मस्ताना प्यार मेरा எங்கடா மல்லாக்கா? நான் தான் மல்லாக்கா, இந்தாங்கண்ணே. சச்சே, போடா. தாரத்திரம் முடிச்சவனே. ஏன்டா இப்படி பண்ற? அந்த பொண்ண பார்த்து என் மனசு பறி கொடுத்துட்டேன்னே. பொண்ணுக்காக பறி கொடுத்தியா? இல்ல அவங்க வச்சிருக்க 5 லட்சத்துக்கு பறி கொடுத்தியா? ரெண்டும் சேர்ந்து தானே. ரெண்டுக்கு சேர்த்தா? ஏய், என்னது வாந்தி? மாமா, நானும் மல்லாக்காவும் சேர்ந்து பல்லாக்கில போனீங்களாக்க? நீ வாயில இருந்து ரப்பரை புடுங்கும் போதே எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. தம்பி நம்ம ஊருங்க, ரொம்ப நல்ல பையன், தப்பு தண்டாலாம் பண்ண மாட்டான். நம்ம பங்களாவில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா இவனுக்கு வேலை. ஏன் இல்லீங்களா? இருக்கீங்களா? கணக்கு இவனை கூட்டிட்டு சமையல் கட்டுக்கு போ. எதுக்குங்க? சாப்பாடு போடவா? ஏதாவது எடுபடி வேலைக்கு வச்சுக்கியா? இவன் எதை எடுப்பான், எதை பிடிப்பான்? உள்ளவா, புடிச்சு காட்டுற. வா, புடி. ஓ, புடிக்கிறேன். பாப்பா, இதுதான் நீ வேலை செய்ய போற இடம். தம்மா துண்டு இடத்துல என்னையா வேலை செய்யறது? இடம் எப்படி இருந்தா என்ன? தொழில காட்டு. காட்டுற. ஆமா, நீ நுழையிறப்போ புடிச்சு காட்டுறேன்னு சொன்னியே, இதுக்கு முன்னால கரண்டி புடிச்சிருக்கியா? கடப்பாறையே புடிச்சிருக்கேன். யோ, ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா எல்லா நாட்டு சமையலும் தெரியும், இந்தியன் சமையல் மட்டும் தெரியாது. அத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனே 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட வேண்டியதுதான். ஏன் சிரிக்கிறேன்னு பயமுறுத்துற? நீ 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறிய? நான் கட்ட மாட்டேன், கொத்தனார் வச்சுதான் கட்ட போறேன். என்ன நீ சாதாரணமா நினைக்காத, கிராமத்துல 500 ஏக்கர் நிலம் இருக்கு. கிராமம்னா 500 என்னயா? 5000 ஏக்கர் நிலம் கூட தான் இருக்கும். எனக்கு இருக்கியா? அத நான் வித்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி உன்ன நான் கணக்கு புள்ள வேலைக்கே சேர்க்க போறேன். சத்தியமா? சத்தியமே. ஒரே ஒரு விஷயம் என்ன, இங்க நிறைய பொண்ணுங்க நடமாடிக்கிட்டு இருக்கு. பொண்ணுங்களை என்கிட்ட பேசாத, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெரி குட். குறிப்பா இந்த பொண்ணுதான் கிச்சனுக்கு இன்சார்ஜ். இது சொல்றபடி எல்லாம் நீ கேட்கணும். தபாரமா, பையன்கிட்ட நல்லா வேலை வாங்கிக்க. அசந்து படுத்து தூங்கிட்டான்னா தட்டி எழுப்பியாவது வேலை வாங்கணும். அது ஏன் தூங்குறவன தட்டி எழுப்பி வேலை வாங்க சொல்ற? தூங்குறவன விட்ட வேண்டியதானே, இங்க எல்லாமே நீ தானே? ஆமா. போயா போயா. எந்த சாரே? சாரோட பேருந்தா? கிழிஞ்சது போ. தமிழ் வேற தெரியாதா? ஆறுமுகம். வலிய பேரு. ஒரு முகம் இவடுண்டு, அஞ்சு முகம் எவடுண்டு? பொட்டியில வச்சு பூட்டிருக்கேன், திறந்து காட்டுறேன். எப்படி தண்ணிக்கு பேரு வெள்ளமா? போய் வரும்போது வெள்ளம் கொண்டு வரும். அட, வெள்ளம் கொண்டு வரும். போய் வரும்போது எந்த கொண்டு வரும், எந்த கொண்டு வரும். இதெல்லாம் எவனுக்குடா கழுவி பழக்கம்? எந்த சாரே, புடலங்காய் எப்படி கழுவ கூடாது? வேற எப்படி கழுவுறது? இங்க கூட பாத்தேன். இனிமே என் குடும்பத்துல காதலோ காதல் கல்யாணமோ நடக்கவே கூடாதுன்னு. வயசு பசங்க அவங்க, ஊரை விட்டு ஓட்டா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது.
அவன் போற ரூட்லயே போய் அவனை நான் மட்டக்கறேன். அடம் பிடிக்காதயா, பாரு மொட்டை மொட்டையமா வந்துறானே போடா. யோ கணக்கு, உன்னத்தையா நான் பார்க்க வந்தேன். நானும் உன்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாத்தியா, ரெண்டு பேருக்கும் ஒரே நினைப்பு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுயா. ஆமா, என்ன விஷயம்? ஒரு சிக்கல். வேலையிலயா? இல்ல வாழ்க்கையில. அப்படி என்ன சிக்கல்? நான் வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ண நான் விரும்பிட்டேயா. இங்க ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க தெரியுதுங்களே. அரைச்சே கஷ்டமாளுங்க, அதுக்கெல்லாம் கிளங்கத்தீங்கயா. நீ முத நாள் அறிமுகப்படுத்தினிய, இவதான் இங்க மெயின். நல்ல மப்பு மந்தாரம்மா. அந்த பொண்ண நான் விரும்பிட்டேன், அவ லேசா என்ன டச் பண்ணிட்டான், நானும் அவளை டச் பண்ணிட்டேன். ரெண்டு பேருக்கு டச்சிங் டச்சிங் நடந்து போச்சு. அவளை நான் தனியா சந்திச்சு டச் பண்ணலாம்னா அவளுக்கு ஒரு அப்ப இருக்கானாமே. அவ ஆள் எப்படி? அவனா ரொம்ப பொல்லாதவனாச்ச. இந்த மாவட்டத்திலே பெரிய ரவுடி ஆச்சே. யாரு? எங்கிட்டியா? இந்த மாவட்டத்துல பெரிய ரவுடி, மாவட்டத்துல பெரிய ரவுடி எல்லாம் நடக்காது. பல ரவுடிகளை தாவா கொண்டு பிச்சு பீஸ் பீஸா மரத்துல தொங்க விட்டுருக்கிறேன். அவங்க கிடக்குறான் கப்ப கிழங்கு, அத விடு. நீ ஏன் இம்சையான ரூட்ல போற? பின்ன என் காதல குறுக்கிறேன்னு ஒரே ஆச்சு, மூக்கு வாயில ரத்தம் கொட்டிடும். அது இல்லப்பா, அஹிம்சையான ரூட்ல போயே. அதான் தனியா நான் அவளை டச் பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடியாவை கொடு. ஆயிரம் ஐடியா வச்சிருக்கேன். இந்த ஜென்மத்தில் நடக்காது. யோ, ஒன்ன ரெண்டு உருப்படியா சொல்லியா? சொல்றேன். அந்த பொண்ணோட வீட்டு விலாசம் என்ன? அதுதான்யா, அந்த பிச்சைக்காரனாய் அவங்க அப்பன்னு நான் விசாரிச்சதுல அத விட்டுட்டேன்யா. கவலைப்படாத, நான் சொல்றேன். வீட்டு நம்பர் 110. 110 ஆசியான நம்பர். நாளை ராத்திரி நீ என்ன பண்ற? சொன்னா தாயா பண்ணலாம். நாளை ராத்திரி அர்த்த ஜாமத்துல நீ அவ வீட்டு பின்பக்கம் போற. ஏன் முன்பக்கம் போன? தெருநாய் இங்க கொலைக்கும். ஆமா, அவங்க அப்பனே ஒரு தெருநாய் மாதிரி இருந்தா. அவ சொன்னா சொல்றத கேளியா? சொல்லியா. வீட்டு பின்பக்கம் போற, அங்க ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கு, அதை தாண்டி உள் பக்கமா துபகட்டிருந்து குதிக்கிற. அந்த சத்தத்தை கேட்டு அவன் எந்திரிச்சு வந்து ஓ முகத்துல குபுக்குன்னு டார்ச் லைட் அடிக்கிறா. அவளை நான் பாக்குறேன், அவ என்ன பாக்குறா. ரெண்டு பேருக்கு டச்சிங் டச்சிங் நடக்க போகுது. ஆனா ஒண்ணு, அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல அவங்க அப்பா மட்டும் வந்தா ஒரே அடி மூக்குல இருந்து ரத்த குபுகம்னு கொட்டிரு. இங்க பார், அவங்க அப்பா கிட்ட சொல்லி வை. வட்டுமா? அஹிம்சை. இம்சை. அஹிம்சை. இம்சை. நாளைக்கு ராத்திரி அது என்ன கிருன்னு சுத்துது. மாய எவ்வளவு பெரிய மதில் சோறு. காதலுக்காக யாராரோ எல வேலையை பாருங்கடா, சேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ கொன்னமா பழச்சமானு கிடையாது. சீக்கிரம் மூடுங்கடா, பொணம் நாறுது. சரிங்க கணக்கு புள்ள. யோ சீக்கிரம் மூடியா. அப்ப நீ வடக்கு பக்கமா குதிச்சிருக்கிற. ஏன் தெற்கு பக்கமா குதிச்சிருந்தா ஊரே நாறி இருக்கும். ஆனா எச்சு கலைகளை ஏன்டா வீட்டுக்கு பின்னால அந்த மாதிரி இடத்துல வச்சிருக்கீங்க? அங்கதான் எருக்குழி இருக்குது. ஐயோ, அவன் முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இப்ப அதை விட அருமையா ஒரு ஐடியா தர. என்ன? நாளைக்கு ராத்திரி நீ என்ன பண்ற? இதையேதான் அப்பவும் நீ சொன்ன. கேளியா, அவ வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து கலையில ஒரு கயத்தை கட்டி தொங்கிட்டேன்னா உனக்கு வேலை முடிஞ்சது. அது உன் இஷ்டம். கேட்க போறியா இல்லையா சொல்லு. அந்த கயத்து வழியா கூரையை பிச்சுக்கிட்டு நீ பாப்பாவுடைய பெட்ரூம்ல இறங்குற. பெட்ரூம் கதவு உள் பக்கமா தாள் போட்டிருக்க. பாப்பாவும் நீயும் தனிமையில இருக்கிறீங்க. டச்சிங் 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 டச்சிங். இந்த மாதிரி ஐடியா எல்லாம் முதல்லயே கொடுக்க கூடாது ஐயா. நான் போறேன் ஐயா. ஒரு நிமிஷம். என்ன இந்த நிலைமையில அவ அப்ப ஒருவேளை உன்னை பார்த்துட்டான்னா? நாயடி பேயடி, ஒரு காலும் ஒரு கையும் இருக்குல்ல, இந்த கட்டி இடம் ஆகிடு. அந்த பேவாளி பத்தி பேசாத ஐயா. அவன் சுமூகமா போயிருந்தா இப்படி ஆகிருக்குமா? வர்ற பாத்து போ. இப்ப கையிலையும் காலையும் தானே பேண்டேஜ் போட்டிருக்குது. என்னங்க இது? ஏ
வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்காரர் ஒருத்தர் வரதான் ஐயா சொல்லியிருந்தாரு, அது நீங்க தானே? ஆமாங்க. எந்த நாட்டுல இருந்து வர்றீங்க? சந்திரமண்டலத்துல இருந்து வர்றீங்க. அப்படியா? ஏய் எகத்தாளமா, அடிச்சனா கண்ணாடி கண்ணாடி எல்லாம் நொறுங்கி போடு. என்ன தெரியல உனக்கு? அடிகளே ஆறுமுகம் சிரிக்கே, ஆறுமுகமா அறுமுகம் தான்டா இருக்கு. உடம்புக்கு என்ன ஆச்சு? நீ கொடுத்த ஐடியாவில பொத்துக்கிட்டீன்னு போய் குதிச்ச, உடம்பு ஃபுல்லா பொண்ணாட போத்தி அனுப்பிட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, பின்ன இந்த அடி வாங்கறதுக்கு நீயா கவலைப்பட போற? அது இல்ல, இதெல்லாம் விட சூப்பரா ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். ஓ, இந்த இடம் மட்டும் பாக்கி இருக்கு, இத கவர் பண்ற மாதிரி ஐடியா. ஏய், இந்த ஐடியா குடுக்கற வேலை வச்சுக்கிட்டா அப்படியே கட்டோட மேல சாஞ்சிருவேன். 1000 ஐடியா இருக்குன்னு சொன்ன, 2 ஐடியாவுக்கே இந்த லெவலு. இன்னும் 998 ஐடியாவை ஊர் பூரா சொல்லு, எல்லாரும் என்ன மாதிரியே வெள்ளையா அலைவானுங்க. அது போட்டோம். இந்த நிலைமையில அந்த பொண்ணோட அப்பா உன்னை பார்த்தா என்ன பண்ணுவே? வாய் இருக்குல்ல, அப்படியே கடிச்சு குவாரிடுவேன். அந்த பெருச்சாளிக்கு பொறுத்தவனை ஏன் அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க? இனிமே எந்த பொண்ணாலே கேட்டு நீ ஐடியா கேக்குறது இல்ல. இந்த உருவத்துல நல்லாவே இருக்கிறானே. எந்த அறுமுகம் சாரே? அறுமுகம்தான் இருக்குது. இப்ப இத்ர வெள்ளிய காயம். வள்ளிய காயம்னா பெருங்காயம், வெங்காயம் இது. ஏண்டி இந்த நேரத்துல உனக்கு லவ் மூடு வேறயா? தொடர்ந்து பேசக்கூடாதாக்கும். இது எப்படி நடந்தது? உன்னை பார்க்காம இருக்க முடியல. உன்னை தனியா பார்த்து கொஞ்ச நேரம் கிளிகிழிப்பா இருக்கலாம்னு ஒரு முட்டா பையிட்ட நான் ஐடியா கேட்டேன். அவன் உன் வீட்டு நம்பருக்கு பதிலா வேற வீட்டு நம்பரை கொடுத்துட்டா, கூரை பிரிச்சுட்டு குதிச்ச, எல்லா குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சு கடிச்சு வச்சுட்டாங்க. என்னால சாப்பிட கூட முடியல. தரமாட்டியாக்கும். தங்கத்திலே ஒரு குறையுண்டெங்கிலும் தரத்தினில் குறைவதுண்டோ? ஐயோ, வலிய கூட தாங்கிக்கலாம், இவ பாட்ட தாங்க முடியலடா சாமி. கொஞ்சம் பாடாம ஊற்றி. இது நாய்க்கு வச்சு இந்த சோறா? இது நாய் நன்றி உள்ளதையா? ஊட்டு ஊட்டு. பன்னெண்டு யமகண்டம் சத்ரு பயம். எங்க அந்த மாவாடுறவடி? இன்னைக்கு அவன தோரணம் கட்டி தொங்க ஊட்டுற. எங்க அவன்? அட பாவி நீயா! நான் சைட் அடிக்கிற பொண்ணு, இந்த வயசுல நீ சைட் அடிக்கிறிய, நீ விளங்குவியா? யோ, அசிங்கமா பேசாத. நீ காதலிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, அந்த பொண்ணோட அப்பனா? அப்பனா நீ? பின்ன என்ன சுப்பன? நீ குப்பனா வேணாலும் இரு, நீ நல்லா இருப்பியா? வருங்கால மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஐடியாவை கொடுத்து கைய காலெல்லாம் இப்படி பண்ணி விட்டியாடா? எப்படி எப்படி? வருங்கால மாப்பிளைய நல்லா கேட்டுக்க. இந்த காதல் கல்யாணத்துக்கு நான் செத்தாலும் சம்மதிக்க மாட்டேன். நீ செத்ததுக்கு அப்புறம் சம்மதம் எங்களுக்கு இருக்கா தேவை? தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் அவளும் ஊசிய நூறு மாதிரி கோர்த்துக்கிட்டோம். இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சா உனக்கு கௌரவம், சம்மதிக்கல நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டே ஓடிடுவோம். என்னடா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனருங்கிற திமிர்ல பேசுறிய? உன் காசை கொண்டு போய் குப்பையில போடு. எனக்கு கொள்கைதான் முக்கியம். உங்க காதல் கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்னடா பேமானி, வறண்டு போன கொள்கையை வச்சுட்டு கட்டி அடுக்கிற? காலம் பூரா கண்ணி கழியாம அவளை வச்சிருந்தா களவு போயிடுவாடா. அத பத்தி நீ பேசாத. பக்கத்து ஊர்ல 100 பசுமாட்டை வச்சுக்கிட்டு பால் பண்ண நடத்திக்கிட்டு இருக்கிற பசுபதிக்கு என் பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணு. நீ எல்லாம் ஒரு அப்பனா? பாப்பாவை பாரு, பால கறந்து விக்கிறவரை கொண்டு போய் இவளை கட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அவ வாழ்க்கை வத்தி வறண்டு போயிருமாப்பா. அச்சனே, அச்சனா இவன் ரெண்டு வெச்சனா? அச்சனே, காதல் தெய்வீகமானது. அது வலி தாங்காது. அது உள்ளத்துல புது வேகத்தை ஏற்படுத்தும். உடம்பெல்லாம் புண்ணாயிடும். அது நெருக்கமான பந்தம். இருக்குமான பேண்டேஜ். அச்சனே, இயாளு காதலிக்கும் போதே எத்தனை தியாகம் பண்ணுது, கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை எத்தனை தியாகம் பண்ணும், வேணுங்க சோதிச்சு பாரு. சோதிச்சு பாக்க வேணும் சுங்கலாக்கு அதிகாரி அடியே. நீங்க என்ன புலம்பினாலும் சரி, என் முடிவு முடிவுதான். உங்க முடிவை நீங்க பாருங்க, என் முடிவை நான் காட்டும்.
என்னடா இது பறஞ்சுது, இது காட்டுது. ஒரு பாசு தெரிஞ்ச பொண்ணு நான் காதலிச்சிருக்க கூடாதா? ஒன்னும் போல பொல்ல படே கண்ணாடே. என்னம்மா இது? கேவலம் இவனை காதலிச்சதுக்காவா தற்கொலை பண்ணிக்க போற? இல்ல கொலை. கொலை? ஆமா. முந்தா நாள் முண்டக்கண்ணியம்மன் கோயில் ரெண்டு பேரும் சபதம் எடுத்துக்கிட்டோம். எங்க காதலுக்கு தடையா இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, அது பெத்தப்பனா இருந்தாலும் சரி, சித்தப்பனா இருந்தாலும் சரி, இந்த மூனை வச்சு மரட படுறா பாடே. கண்டு மாடியா ஒத்துக்க. நெக்ஸ்ட் பாய்சன். என்ன ஒண்ணு பண்ணிட்டு ஒத்துக்க ஒத்துக்கிற ஒத்துக்கிற ஒத்துக்கிற. ஏப்பா என்ன இப்படி மிரட்டி உருட்டி? மிரட்டின உருட்டனா? இல்ல கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டீங்களே, நான் இம்மா பெரிய பொண்ணு உனக்கு தரேனே. நீ கட்ட போறிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், அத பதிலுக்கு என் பேர்ல எழுதி வைக்க கூடாதா? என்னது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறனா? அது கிட்ட கூட என்னால போக முடியாது. என்ன சொல்ற நீ? பைசா இல்லாதவன் நானு? பொய்யா சொன்னேன். ஆமா மெய்யாலுமே பொய் தான் சொன்னேன். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க, நான் ஃபைவ் ஸ்டாருங்கிற ஒரே ஒரு பொய்ய சொல்லி உன் மகளை கட்டிக்கிட்டேன். அப்ப ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. இம்மா பெரிய பொண்ணை வளர்த்து கல்யாணத்தை கூட பாக்க கொடுத்து வைக்காம போட்டுன்னு போயிட்டான் பாவி.